திருவேல் வீரவேல் பசுமான் ஸ்ரீ சித்தர் பசுமான் முத்துராமலிங்க தேவரும் ஆசியுடனும் மாமன்னர் ராஜராஜ சோழன் மாமன்னர் புலித்தேவன் மாமன்னர் திருவேல் முத்துராமலிங்க சீதபதி மாமன்னர் முத்துவிடுதனார் தேவர் மாமன்னர் சின்னமருது பெரியமருது வீரமங்க வேலுநாச்சியார் வாரிசு நாங்க மாமன்னர் திருவேல் முத்துராமலிங்க சீதபதி வாரிசு அருமான சிஎம்டி ராஜா செம்பியநாடு மறவர் சங்க தலைவர் பேசுகிறேன் இது எதுக்காக பேசுறேன்னா கருப்பர் கூட்டம் என்று கருப்பர் தேசம் என்றும் ரெண்டு திராவிட நாயிகள் நக்கீகள் சுரேந்திரன் செந்தில்வாசன் என்ற நாய் ரெண்டு நாயிகளும் கூட்டம் என்று சொல்லி யூடியூப்பில் வெட்டி வசனம் பேசிக்கொண்டு தமிழ் இந்து கடவுள்களை தொடர்ந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் தொடர்ந்து இதில் நிறைய பேர் பேசியிருக்காங்க திராவிட நக்கீகள் ஏன்னா புலப்பு நடத்துறதுக்காண்டி தமிழ் கடவுளை பேசினா பெரியாளங்கிற நக்கீகள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் அது யாருன்ட்டு எல்லாருக்குமே தெரியும் இது வந்து இந்த சுரேந்திரன் நான் கேட்குறேன் நீ எதுக்கு நீ பிறந்த நீ எப்படி உங்கள் அம்மா அப்பா எப்படி பெற்றாங்க ஒன்றும் புரியல அவங்கள பேசுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது ஆனால் நீ எனக்கு பார்த்தா மனிதத்திலிருந்து பிறந்த மாதிரி தெரியல பன்னிகிட்டேருந்து பிறந்த மாதிரி தெரியுது நீ மனித மனிதனே இல்லை மனிதால் அடையாளமும் இல்லை மனிதான மனிதங்கிற போர்வையில் ஒரு பன்னி தான் நீ பேசுகிற ஏன்னா நாங்கள் போற்றக்கூடிய சித்த பசுமன் முத்துராமலிங்க தேவரின் மறு அவதாரம் மறுதான் பசுமன் முத்துராமலிங்க தேவர் எங்களுக்கு வந்து முதல் தமிழ் கடவுள் முருகன் தான் இந்த தமிழ் சொந்தங்கள் இந்துக்கள் கொண்டாடிக்கூடிய தமிழகத்தின் முதல் கடவுளே முருகன் தான் நீ அவரை நீ இழிவா பேசுற இழிவா பேசிட்டா நீ பெரிய ஆளா இல்லையா யூடியூப்ல நீ பேசிட்டா பெரிய ஆளா நீ லைவ்ல ஏதோ கூட்டம் சொல்ற நீ கூட்டத்தை அப்புறம் கூட்டிட்டு வா சேது சீமை தான் என்னோட ஊர் பரமக்குடி அப்ப சென்னையில தான் இருக்க நீ யாருன்னு காட்டுவா கூட்டத்தவா நீ உன்னை தான் நம்ம சந்திக்க வந்திருக்கேன் நீ வந்து இப்போ வந்து தமிழக அரசு ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க கண்துடைப்பு தான் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கயவர்களை அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ண வேண்டும் சுப வீரமண்டியனாக இருக்கட்டும் குளத்தூர் மணியாக இருக்கட்டும் திருமாவளவனாக இருக்கட்டும் கேட்க ஆளுங்கிறது இதே பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு எங்கேயா போனார் அவங்க பெரியார் எங்கே போனார் பெரியார் மண்ணு பெரியார் மண் எப்படா பெரியார் மண்ணு சொல்லுவியா இது தமிழ் மண் தமிழருக்கு மட்டும்தான் சொந்தம் நாங்கள் அந்த காலத்திலே சுதந்திரத்துக்காக வெற்றி வீர வீரவர் என்று வீர மறவர்களும் எவ்வளவு எத்தனை ஆயிரம் பேரை எத்தனை பேர் இழந்திருக்கும்னு எங்களுக்கு தான் தெரியும் நீ வரலாறு படிச்சுட்டு வாங்க ஃபர்ஸ்ட் நீனா புதுசாக ஒரு வரலாறு கொண்டு வரத அது மாதிரி இப்ப சொல்றேன் மறுபடியும் சொல்றேன் இந்த மாதிரி இனிமேல் யாராவது இந்து கடவுளை தவறாக நீங்க பேச வேண்டும் சரியான தமிழக அரசு சரியான பாடம் கொடுக்க வேண்டியதெல்லாம் நாங்களாம் பாடம் கற்பிக்கப்படும் அதை எப்படி கற்பிக்க என்னன்னு எங்களுக்கு தெரியும் நம்ம தமிழ் சமுதாயம் இங்க இருக்க எல்லாருமே தமிழ்கள் அவங்க யாரையும் கொச்சப்படுத்தி பேசுறது சாமி கும்பிட நீ உனக்கு பிடிக்கலாம் அது உன்னோட இது நாத்திய நீ நாத்திய நாத்தியம் சரி நாத்தியம் நீ என்னத்தை சாதிச்சா சொல்லு யூடியூப்லேயும் பேசி பேசிட்டு ஃபேஸ்புக்லையும் பேசினா நீ பெரிய ஆள் ஆயிருவியா நான் என்ன சொல்றேன் நீ வா நீ எங்கே இருக்குன்னு சொல்லு எந்த இடம் சொல்லு அங்கே நான் வர்றேன் மொத்தத்திலே சொல்றேன் உன்னை திராவிட கட்சியில் செம்பு தூக்குற நக்திகளுக்கு தான் சொல்றேன் நீ உனக்கு சீட்டு வேணும்னா போய் நீ அதை பற்றி பேசு அதை விட்டு நீ பேசி இந்து கடவுளை பேசினா நீ பெரிய ஆள் ஆயிருவியா இதோட நீ வந்து நாக்கை அடக்கிக்கிட்டா நல்லது இல்லைன்னா நாங்களே நாக்கை அறுக்கப்படுவோம் கண்டிப்பா நடக்குது எந்த மாற்றம் இல்லை அதுக்குள்ள காலகட்டங்கள் நெருங்கி விட்டது ஏன்னா இந்துக்களை முடித்து விட்டாரு ஏன்னா இதே மாதிரி இந்து முஸ்லீம் உங்களுக்கு கிறிஸ்டின் கலவரத்தை ஏற்படுத்தி பார்த்தியா ஒன்றும் நடக்கலை இப்போ வந்து இப்படி டார்கெட் பண்ணுற இந்துக்களுக்கு ஏன்னா முஸ்லீம்களுக்கு உண்மையான முஸ்லீம்களுக்கு தெரியும் இந்து கடவுள்களை பற்றி பெரிய ஆளுகள்லாம் தலைவர்கள்லாம் பேசியிருக்காங்க சரியா நீ இந்த எப்படிலாம் நீ கலவரம் பண்ணி பார்த்தா அது நடக்கலைங்கிறேன் இப்போ இந்து கடவுள்கிட்ட நேரடியாக ஸ்ட்ரைட்டாக வர கண்டிப்பாக உண்மையான ஆண் மகன் என்றால் உனக்கு தைரியம் திராணி இருந்தால் நீ எந்த இடம் சொல்லு எங்கேயும் சொல்லு நான் அங்கே வருகிறோம் எதுக்கு நான் அஞ்சுவோம் இல்லை நாங்கள் புரியுதா அது மாதிரி இந்த கூட்டம் கூட்டுறதெல்லாம் எங்களுக்கு தேவை இருக்காது நான் ஒரே ஆளா ஒற்றை ஆளா வருகிறேன் சந்தித்து பார்க்கலாம் எல்லாத்துக்கும் ரெடி தான் தான் இருக்கும் ஏன்னா நாங்கள் வழங்கக்கூடிய முருகர் பெருமாரை நீ தவறாக சித்தரிக்க உனக்கு உன் கல்யாணம் பண்ணி உன் மனைவியிட எப்படி போய்கிறாய் உன் அப்பா அம்மாவோட நீ எப்படி வளர்ந்தாய் அதை நினைத்து போறா மடையனே நாதா பன்னிப்பேல நீ பன்னிக்கு பிறந்தவனா தான் இருப்பேன் மனித இனத்துக்கே நீ பிறக்கலைங்கிற நான் ஆணித்தனமா சொல்றேன் இதுல நீ நெருவி எப்படி நீ பிறந்த எப்படி உங்க அம்மா மார்புடைய பால் குடித்தாத சொல்லு மார்பகத்தை பத்தி பேசுகிறாய் நீ கொச்சைப்படுத்திக்கிறாய் எப்படி பிறந்த எப்படி நீ எந்த வழியா நீ வந்த உன்னோட மனித உருவம் எதுல இருந்து வந்த அதை சொல்லு ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நீ விளக்கம் கொடுத்து நீ பேசுற யூடியூப்ல நாய உண்மையிலே எங்களுக்கு என்ன சந்தேகமா இருக்குன்னா நீ மனிதனுக்கும் பிறக்கல மனிதனும் உன்னை பெக்கல ஏதோ ஒரு நான் சொல்றேன் ஏதோ ஒரு மிருகத்துல நீ வந்து அதுல இருந்து வந்தவனா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இதுல எல்லா நாய்க்கும் சொல்றேன் எல்லா நாய்களுக்கும் சொல்றேன் திராவிட எவனா இந்துத்துவத்தை இருந்து அத்தனை நாய்க்குமே நான் வன்மையாக கண்ணனத்தை தெரிவித்து கொள்கிறேன் சரியா இதோட நீ திருந்திக்கிட்டா நல்லது இல்லைன்னா நாங்க தான் திருத்தப்படுவோம்
ஏனா நாங்க எதுக்கு வந்து இந்துக்களை விட்டா எங்களை விடவே மாட்டோம் தேசியமும் தெய்வமும் இரு கண்களாக நடத்த சித்தர் பசுவன் முத்துராமலிங்க தேவர் வழியில் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் நாங்கெல்லாம் இப்பொழுது ரொம்ப அமைதியாக போய் கொண்டிருக்கோம் எந்த அராஜகம் பண்ணக்கூடாது எந்த பிரச்சனைக்கு போக கூடாது எந்த வன்முறைக்கு போக கூடாது அந்த மாதிரி குள்ளியை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களை வந்து நீ சீண்டாதே இது லாஸ்டா இருக்கட்டு கடைசி வாணிங்க நான் சொல்லியும் மன்னர் வாரிசுலா நாங்க இப்ப மக்களாட்சி நடந்துட்டு இருக்கு அதனால வாங்கிட்டு பேசுறோம் இதே எங்க மன்னராட்சி நடந்துருச்சா உன்ட எங்களோட வாழ்தான் நான் பேசுறேன் முடிச்சு நன்றி வணக்கம்